காமதேனு நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்புகளை கூடுதலாக தரக்கூடிய நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு ஆரம்பிக்கிறது வருடத்தின் முதல் மாதத்திலேயே தற்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் பொதுவாக ராசியை பார்க்கக்கூடிய சனி நம்முடைய பிடிவாத குணத்தை அதிகரிப்பார் என்பதால் ஏற்கனவே தலைமை பண்பை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் சற்று கூடுதலான கவன கவன அமைப்புகள் தேவைப்படுகின்ற ஒரு மாதமாக வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு அமைந்திருக்கிறது சில நிலைகளில் நண்பர்கள் பங்குதாரர்கள் கூட்டாளிகளின் மூலமான மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மை கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து வெளியே சென்று தங்களுடைய தனித்திறமையை நிலைநாட்டக்கூடிய ஆர்வம் அதை போலவே கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மன கருத்து வெற்றுமைகளின் மூலமாக ஒருவரை ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய நிலை என சற்று மாத வருடத்தின் முதல் நான்கு மாதங்கள் சில நிலைகளை கொடுத்தாலும் கூட ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து குரு பகவான் மிகவும் சாதகமான ஒன்பதாம் இடத்திற்கு வந்து வருடத்தின் பிற்பகுதி முழுவதும் ராசியை பார்த்து கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலையின் அமைப்பினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து சிம்மராசிக்காரர்கள் பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஆறுதலான செய்தி என்னவென்றால் உடல்நிலை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதுமே இருக்கிறது அறுபது வயது கடந்த பெரியவர்கள் அதிலும் குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நிலை என வயதானவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு அடையாளம் தெரியக்கூடிய நிலைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு அதே நேரத்தில் கணவர் மனைவி உறவில் சில உரசல்கள் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கும் சில நிலைகளில் குடும்பத்தில் உள்ளோருக்காக சில அமைப்புகளில் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் சிம்மத்தில் உள்ளவர்கள் சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஆளுமை பண்பு ஆளுமை திறமை உள்ளவர்கள் என்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையையும் பரம்பொருள் இந்த ஆண்டு முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இளைஞர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களிலும் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களிலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன முப்பது வயது கடந்தவர்களுக்கு நிலைத்த தன்மை அதாவது இதுதான் தொழில் இதுதான் வியாபாரம் இந்த துறையில் தான் இருக்கப் போகிறோம் எதிர்காலத்தில் யாருடன் இணையப் போகிறோம் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அனைத்தையும் நிறைவேற்றித் தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு